வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு விதை மரச்செக்கு எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வாடிக்கையாளர் எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விளம்பரமே இல்லாமல் நீங்கள் எண்ணிக்கை இவ்வளோக்குள்ள கூடிக்கிட்டு வந்துட்டுருக்குது. இன்றைக்கி நீங்கள் காலையில் நீங்கள் கடையை திறந்தீங்க அப்படின்னா மாலையில் ஒரு 7 மணிக்காக நீங்கள் முதல்ல அடைச்சிருக்கீங்க. 6:30 to 7 மணிக்குள்ள நீங்கள் அடைச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ வர வர வந்து 9 மணியாச்சு, இப்போ 10 மணி வரைக்கும் நீங்கள் கடையை நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்க. இந்த வளர்ச்சிக்கு எது முக்கிய காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது வாடிக்கையாளர்கள் நம்மளை தேடி வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறத்துக்காகவோ மனத்துக்காகவோ எந்த விதமான வேதிப்பொருட்களையும் நம்ம சேர்க்கறது கிடையாது. இன்னொன்று, அவங்களுடைய கண் முன்னாடியே நம்ம வந்து ஆட்டி கொடுக்குறோம். அதுதான் மெயின் ரீசன். இதை வந்து தான் ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி அதன் மூலமாக எங்களை தேடி வர்ற வாடிக்கையாளர்கள் தான் அதிகம். சரி மேடம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கடலெண்ணெய் தயாரிக்கிறீங்க இல்லையா, இந்த எண்ணெய் வந்து எந்த மாதிரி முறையில் நீங்கள் தயாரிக்கிறீங்க? கடலெண்ணெய் வந்து நாங்கள் விவசாயிகள்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணி வாங்குகிறோம். இது அதுலேயுமே கடலையிலையுமே வந்து எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்கிறதுல தான் கடலை வரும். அந்த சில கடலையெல்லாம் போட்டோன்னா எண்ணெயே வராது. இதுவே வந்து நாங்கள் நல்ல எண்ணெய் வரக்கூடிய எண்ணெயாக நிலக்கடலையாக பார்த்து நாங்கள் வாங்குகிறோம். மூட்டையிலேருந்து நிலக்கடலையை முதல்ல எடுத்து இட மிஷினில் 10 கிலோ அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஓட விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷினில் சுரல விடணும். அது கொஞ்சம் நல்ல நச்சு வர்ற டைமில் தான் தேவையான அளவு அந்த தண்ணி 200 ml தண்ணியை எடுத்து அப்படியே மெதுவாக சுற்றி ஊற்றிக்கிட்டு இருப்போம். அந்த எண்ணெய் நிலக்கடலையும் அந்த தண்ணியும் சேர்ந்து அறப்பட்ட நிலையில தான் கீழே வந்து நமக்கு எண்ணெயே வடிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணெயுடைய தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் கடலை எண்ணெயா அப்படின்ட்டு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த எண்ணெயோட நிலக்கடலையோட அந்த ஒரிஜினல் கலர், மஞ்சள் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலரை பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும். நிலக்கடலையிலேருந்து பியூராக நம்ம வேறு எதுவுமே எந்த வேதிப்பொருளும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. அதிலிருந்து வடியக்கூடிய அந்த எண்ணெயானது அதனுடைய நிறத்தோடு அவ்வளவு பார்ப்பதற்கே அவ்வளவு அருமையாக இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல நிலக்கடலையை போடுறோன்னா அதில் ஸ்டாப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவே தள்ளி தள்ளி அந்த புண்ணாக்கு ஸ்டேஜ் அது எல்லாத்தையுமே அதுவே தள்ளி விட்டுக்கும். அதனால் அதுக்கு டைட் பண்ணுற மாதிரி இதுக்கு டைட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. அதுக்காகவே இது வந்து சீக்கிரமாக முடியும். இப்போ நாம் அந்த மிஷினில் 1 மணி நேரம் ஆச்சுன்னா, இந்த சின்ன மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இந்த வேலையை முடிச்சிட முடியும். அப்போ வாடிக்கையாளர் வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை? கண்டிப்பாகவே இல்லை. இப்போ தேங்காய் எண்ணெய்க்கு எடுத்த மாதிரியான நல்லி மாதிரி அமைப்பு இது கிடையாது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வரக்கூடிய எண்ணெயை நாங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய அரிப்பு வச்சு நாங்கள் எங்களுடைய பாத்திரங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆட்டும்போது அந்த பாத்திரத்தை மிகவும் சுத்தமான முறையில் தான் அதை பராமரிச்சுக்கிட்டு வர்றோம். அப்போது அந்த நல்லா சுத்தப்படுத்தி அந்த இதில் அரிப்பு வச்சு அந்த எண்ணெயை நாங்கள் அந்த பாத்திரத்தில் பிடிக்கிறோம். அப்படி பிடித்த எண்ணெயை மறுபடியும் நாங்கள் வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நாங்கள் அதை மாற்றி வச்சுருக்குறோம். அந்த எண்ணெயையும் நாங்கள் உடனே கொடுக்கறது கிடையாது. 3 நாட்கள் கழித்து தான் நாங்கள் அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் கொடுக்குறோம். எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இதில் இருக்கிற கசடுகள், அந்த சிறு சிறு தூசுக்கள், இது எல்லாமே வந்து கீழே செடிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் அரிப்பு வச்சு அதுக்கு பிறகு தான் நாங்கள் கஸ்டமர்கிட்டையே கொடுக்குறோம். தெளிஞ்ச பிறகும் திருப்பியும் அரிப்பு வச்சு தான் ஊற்றி கொடுப்பீங்க? ஆமாம். இப்போ இதெல்லாம் அரிசி எடுத்துட்டீங்க, இப்போ வந்து இதில் வந்து கடலை புண்ணாக்குன்னு ஒன்று தனியாக வரும் இல்லையா, அதை என்ன செய்வீங்க? இப்போ கடலை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக மாடுகளுக்கு, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இது மெயின் இது ரீசன் பார்த்தீங்கன்னா பால் வியாபாரிகள் அதிகமாக வாங்குறாங்க. அதுவும் நம்ம லோக்கல் ஏரியாலேயே நம்மளை சுற்றி இருக்கிற பகுதியில் உள்ளவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பால் மாட்டுக்கு வந்து அதிகமாக கொடுத்தா நல்ல பால் கிடைக்கும், நல்ல பால் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, செடிகளுக்கு வச்சுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடலை புண்ணாக்கில் ஒரு பீஸ் எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு அது கூட வெறுமனே கடலை புண்ணாக்கு நம்ம மட்டும் வச்சோன்னா வேர்ப்புழுக்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் அந்த கடலை புண்ணாக்கோட நம்ம தேவையான அளவு வேப்ப புண்ணாக்கு சேர்த்து நம்ம அதை ஊற வச்சு
காலையில் நீங்கள் அதை எடுத்து செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா அந்த செடிகளுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். செடியோட வளர்ச்சி பூக்கள் கனிகள் எல்லாம் பூக்கள் அதிகமாக வரும். சரி மேடம், இப்போ வந்து 1 லிட்டர் கடலெண்ணெய் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 1 லிட்டர் கடலெண்ணெய் 280 ரூபா தற்போதைய நிலை விலை நிலவரம். சரி மேடம், இப்போ கடலெண்ணெயை வந்து இப்போ வாங்கிட்டு போகிறாங்க, வேறு கடலெண்ணெயை வந்து வேறு எதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க? இப்போ கடலெண்ணெய் பார்த்தீங்கன்னா அதை முழுக்க முழுக்க சமையலுக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம மற்ற அப்ளை பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து கடலெண்ணெயில் கிடையாது, முழுக்க முழுக்க சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். சமையல் பண்ணுறது பயன்படுத்துகிறோம். அப்புறம் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இவ்வளோ விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கடலெண்ணெய் வந்து இவ்வளோ வகையாக பயன்படுத்த முடியும், அது இவ்வளோ சுத்தமாக வந்து கிடைக்கிது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்தில். இப்போ வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பயமாக இருந்துச்சு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தா பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, எந்த ஒரு உணவு எடுத்தாலும் கலப்படமாக இருக்குது. இப்போ நம்மளாம் வந்து எப்போமாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தெருவுக்கு 4 பேர் இந்த புற்றுநோயில் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. அடுத்த தலைமுறைக்கு நோயோடு தான் வாழ்க்கையே அமையும் அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலையில் ஒரு இயற்கையான முறையில் இன்றைக்கி மரச்சக்கை எண்ணெய் கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து வாழ்க்கையை வந்து மறுசுழற்சி முறையில் வந்து இன்றைக்கி நல்லது ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்கள் உதவி புரியுறீங்க. மேடம், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கடலெண்ணெயை பற்றி பார்த்தோம், இந்த கடலெண்ணெயை வந்து பயன்படுத்துறதுனால எந்த மாதிரி நன்மைலாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது கடலெண்ணெயில் பார்த்தீங்கன்னா முட்டை அதே மாதிரியான புரோட்டீன் சத்து, முட்டையில் உள்ள புரோட்டீன் சத்து இதுலேயும் கடலெண்ணெயிலே இருக்குது. இது தவிர இதில் விட்டமின் இ சத்து இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகளை தக்க வச்சுக்கிறதும் கெட்ட கொழுப்புகளை நம்ம உடம்புல சேராமல் பாதுகாக்குது. இதய நோய்களை வந்து இது வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் வந்து மலட்டுத்தன்மை இல்லாமல் நம்மளுடைய பெண்களுக்கு உதவுறதுலேயும் இது பெரிய பங்கு கடலெண்ணெய்க்கு இருக்குது. இப்போ கடலெண்ணெயில் வந்து விட்டமின் இ சத்து இருக்குது மெயினாக, புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இது இதய நோய் வராமல் பாதுகாக்கும். ஏன் இதய நோய் வராமல் பாதுகாக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கெட்ட கொழுப்புகளை எல்லாம் சேர விடாமல் நம்மளை பாதுகாக்குது. நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை தக்க வச்சுக்கிறதுலையும் கடலெண்ணெயோட பங்கு அதிகமாக இருக்குது. இது தவிர மலட்டுத்தன்மையை நீக்கிறதுலையும் பெரிய பங்கு வகிக்குது. இனப்பெருக்க விருத்தி, அந்த இது வந்து இந்த எண்ணெயை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா இனப்பெருக்க விருத்தி உண்டாகுவதற்கான எல்லா விதமான காரணிகளும் இருக்குது. பொதுவாக வந்து ஒரே எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லலாம்னா இப்போ நீங்கள் உப்புமா கிண்ணிங்கன்னா அதை தேங்காய் எண்ணெயில் கிண்ணிங்கன்னா அதனுடைய சுவை அவ்வளவு அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் மதியம் பூண்டு குழம்பு காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது ஈவினிங் நீங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணணும். நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரியான எண்ணெயை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. இது காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு முறை தான். பலதரப்பட்ட சத்துக்கள் வந்து உடம்புக்கு வரணும் அப்படின்னா அதை மாற்றி மாற்றி தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒரு நேரம் வந்து நம்ம சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு நேரம் வந்து கூழ் சாப்பிடணும், ஒரு நேரம் வந்து பழ வகைகள் சாப்பிடணும், ஒரு நேரம் கிழங்கு வகைகள். இப்படி அதிகமாக மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டால் தான் அந்த உடல் வந்து நல்லது ஒரு ஆரோக்கியமான இது கிடைக்கும். இவ்வளவு நேரம் கடலெண்ணெயினுடைய அவசியம், கடலெண்ணுடைய தயாரிப்பு, கடலெண்ணெயினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நல்லா ரொம்ப அறிவுபூர்வமாக நல்லா அற்புதமாக எங்கள் எல்லாருக்கும் சொன்னீங்க. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தலைமுறை இதை கண்டிப்பாக, இதை பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க, ஒரு தெளிச்சியான ஒரு மனநிலைக்கு வந்து வருவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை வந்து எல்லா நேரமும் ஆசிரியர்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது, அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் இதை பார்க்குற நண்பர்கள் தோழிகள் எல்லாருமே தங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பரிமாறிக்கொள்வாங்க. அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு தன்னுடைய பிள்ளைக்குட்டிகளுக்கு வந்து அதே இதை ஃபாலோ பண்ணி முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்து வந்தாங்கன்னா ஒரு மறுமலர்ச்சியான ஒரு தலைமுறை பூத்து குலுங்கும். அதற்கு உங்களுடைய வார்த்தைகள் உரமாக இருக்கும்னு நம்புகிறேன். மிகுந்த மன மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.